அனைவருக்கும் வணக்கங்க. அதாவது பப்பாளி வந்து மிகவும் முக்கியமான ஒரு பயிருங்க. ஏன்னா பப்பாளியில் விட்டமின் ஏ சத்துக்கள், விட்டமின் சி சத்துக்கள், பொட்டாசியம், செம்பு, நார் சத்துக்கள், மாங்கனீசு, மெக்னீசியம் இது போன்ற நிறைய சத்துக்கள் வந்திருக்குதுங்க. அதாவது மலச்சிக்கலை தடுக்கக்கூடிய தன்மை வந்து இருக்குது. அதாவது உடம்பில் தேங்கக்கூடிய கெட்ட கழிவுகளையும் நீக்கும் தன்மை வந்து பப்பாளிக்கு இருக்குங்க. இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பப்பாளி பயிர் வந்து சாகுபடி செய்யும்போது நமக்கு ஒரு சில பிரச்சனைகள் வருதுங்க. அதில் குறிப்பாக பார்க்க போனால் பப்பாளி ரிங்ஸ்பாட் வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பப்பாளி ரிங்ஸ்பாட் மொசைக் வைரஸ், இல்லைன்னா பப்பாளி சிதைவு மொசைக் வைரஸ், இல்லைன்னா பப்பாளி இலை சிதைவு வைரஸ்ன்னு சொல்லலாம். இது அசுவினியால் பரவுதுங்க. அதாவது கவாத்து செய்யும்போது ஒரு மரத்திலிருந்து பாதிக்கப்பட்ட மரத்திலிருந்து கவாத்து செஞ்சுட்டு அதே கத்தியை மற்ற மரங்களுக்கு உபயோகப்படுத்தும் போது, இலைகளை கட் பண்ணும்போது, இது மாதிரி கட் பண்ணும்போது இது வந்து சீக்கிரமாக வந்து பரவுங்க. வெள்ளரி குடும்ப வகையைச் சேர்ந்த கொடிவகை காய்கறிகளுக்கு அதிகமாக வந்து பாதிக்கும். இதனுடைய பாதிப்புகள் வந்ததுன்னா நரம்புகள் வந்து வெளுத்து போயிடுங்க. நரம்புகள் வெளுத்து போயிடும், மடிப்புகள், இலைகள் எல்லாம் சுருங்கி மடிப்புகள் உருவாகும், பச்சையம் வந்து குறைஞ்சி வெளிரி போயிடுங்க. இலைகள் வந்து பார்த்திங்கன்னா சூலேஸ் மாதிரி சுருண்டு காணப்படும், செடிகளின் வளர்ச்சி வந்து குன்றும், காய் மீது வளையங்கள் வந்து உருவாகும். அதே மாதிரி பழங்கள் வந்து பழுக்கும்போது இந்த வளையங்கள் வந்து நல்லா தெளிவாக தெரியுங்க. இதனால் வந்து நமக்கு மார்க்கெட் வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருங்க. இதை கட்டுப்படுத்துறதுக்கு நல்ல நாற்றுகளை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். ரெண்டாவது, நாற்றுகள் வந்து பூச்சிகள் நுழையாத நர்சரியில் வந்து நம்ம வளர்த்து அந்த நாற்றுகளை வந்து நம்ம வந்து பயன்படுத்தணுங்க. பப்பாளி வரப்புகளை சுற்றி சோளம், மக்காச்சோளம் ஆகிய பயிர்களை நம்ம பார்டர் கிராப்பாக வந்து சாகுபடி செய்யும்போது அசுவினி மற்றும் சாறு உறிஞ்சும் பூச்சிகளினுடைய பாதிப்பிலிருந்து பப்பாளி செடிகளை வந்து காப்பாற்றலாம். அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட செடிகளை பார்க்கும்போது நம்ம வந்து அதை அகற்றணும். வெள்ளரி குடும்ப வகை செடிகளை வந்து பப்பாளி தோட்டத்தை சுற்றி நடவு செய்கிறத வந்து கண்டிப்பாக வந்து தவிர்க்கணும். வேப்ப எண்ணெய் 1500 ppm ஒரு லிட்டர் தண்ணிக்கு 5 ml என்ற விதத்தில் நம்ம தெளித்து வரும்போது அசுவினி மற்றும் சாறு உறிஞ்சும் பூச்சிகள் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இதனை கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். நன்றி.